ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஆல். நான் உங்கள் பிரபாகரன். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் மொபைல் வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எத்தினாலும் மொபைல் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக நான் கேமரா வாங்கிட்டேன். இன்றைக்கி அந்த கேமராவோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. சின்சான் சாக்கோபிக்கு அழிஞ்ச மாதிரி நான் கேமராவுக்கு ரொம்ப நாளாக அழிஞ்சிட்டு இருந்தேன். சாக்கோபி சாக்கோபி கேமரா கேமரா அந்த மாதிரி அழிஞ்சி ஒரு வழியாக சாப்பிடாமல் ஒரு வாரம் இருந்து கேமராவை வாங்கிட்டேன். இந்த கேமரா தான் இன்னைக்கு, இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கிட்ட வந்து காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கெனான் யூஎஸ் 200D இந்த கேமரா. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து வைஃபை, ப்ளூடூத், HDMI எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். இது பார்த்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் புக்கு எல்லாத்தையும் படித்து முடியுதுக்குள்ள போயிட்டு வந்துடும். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேமரா பாடி எடுத்துருவோம். இது கடைசியாக பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லென்ஸ் கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி. கூட சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, கூட மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாடி எடுத்துப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லென்ஸ் கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூ லென்ஸ் வாங்கினா 8000 ரூபாய் ஆகும். மெமரி கார்டு 16 GB கொடுத்துருக்காங்க, சாண்ட் டிஸ்க்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 500 போட்டோ வரைக்கும் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, ஃபியூச்சர் அப்புறம் தான் தெரியும். கூடவே சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சார்ஜ் ஆகுது. இப்போ சார்ஜிங்கில் இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் இண்டிகேட்டர் வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கும், அந்த லைன் தெரியுதா? இங்கேயும் ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கும். இந்த லைனோட அந்த லைனை வச்சு ஜாயின் பண்ணி திருப்பினா ஒரு சவுண்டு வரும், டிக்குன்னு. அதுக்கப்புறம் முடிஞ்சுது. இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த இதுவே லாக் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம மெமரி கார்டு போடுவோம். மெமரி கார்டு சிம்பிள் போட்டிருக்க பிறகு இதே மாதிரி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஸ்க்ரீன் தான். நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இதுவே நீங்கள் சிங்கிளாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃப்ளிப்பை திருப்பி நீங்களே வீல் ஆகி எடுத்துன்னு நீங்களே செல்ஃபி எடுத்துக்கலாம். டச் ஸ்க்ரீன் தான். சரி, வாங்க கேமராவை ஆன் பண்ணுவோம். இதோ இங்கே ஆன் பட்டன் இருக்கு. ஓகே, ஆன் பண்ணாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மூடில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மூடு வேணுமோ அதில் வச்சுக்கலாம். பேனராம்,
பாருங்க ஷட்டரு. இது இது பார்த்தீங்கன்னா மேனுவல் மூடு, நம்ம ஆட்டோ மூட்லேயே போய் வச்சு இது பண்ணுவோம். ஓகே, ஆட்டோ மூட வச்சாச்சு. உங்களுக்கு ஃப்ளாஷ் வேணும்னா இதுலேயே ஆன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லென்ஸு கேப் கைட்டிங்க, மறந்துட்டேன். சரி வாங்க வீடியோ பாருங்க. இப்போ இதில் எடுத்த ஃபோட்டோ தான் பாருங்கள், இந்த இதில் டச்சு தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஜூம் பண்ணி பார்த்துலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராப் பாடி கேமரா தான். நீங்கள் நிக்கானில் வாங்கினீங்கன்னா ஃபுல் பாடி ஃப்ரேம் வரும், கெனானில் பார்த்தீங்கன்னா கிராப் பாடி கேமரா தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டிஎஸ்எல்ஆர். இதில் பார்த்தீங்கன்னா 9 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இதில் சென்டர் புள்ளி மட்டும் பார்த்தீங்கன்னா அதுதான் கிராஷ் டைப்பு, மற்றதெல்லாம் இது. நீங்கள் 800D கேமரா வாங்கினீங்கன்னா 800D கேமராவில் பார்த்தீங்கன்னா 45 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும். அதில் 45 கிராஸ் டைப் தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. இதில் சென்டர் மட்டும் தான் கிராஸ் டைப் கொடுத்துருக்காங்க, என்னென்னு புரியல. ஓகே, இந்த கேமராவில் வேறு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். மெயினான ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா அதுதான். இதோட இது பார்த்தீங்கன்னா டியூல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிக்சர் நல்லா குவாலிட்டியாக எடுக்கலாம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. நீங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். டக்குன்னு இன்ஸ்டாகிராமு, நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் எதெல்லாம் ஒன்றும் அப்லோட் பண்ணலாம். அந்தளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் எக்ஸ்டர்னலாக ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட்லேயும் ஃபோட்டோ எடுத்து தந்தால் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சென்னையில் கனான் ஸ்டோரூமில் தான் வாங்கினேன். இந்த கேமரா வாங்குகிற எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் மைக் வாங்க மறந்துட்டேன். வடிவேலு மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி நான் மைக் வாங்க மறந்துட்டேன். பார்த்துட்டீங்கன்னா இதுலேயே இன்பில்ட்டாக மைக் இருக்குது. நான் வீடியோ எடுத்து பார்த்தேன், அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுனா கெப்பாசிட்டியாக இல்லை. நீங்கள் கேமரா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கூடவே மைக்கும் வாங்கிடுங்க. ஏன்னா மைக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க இன்புல்ட்டான மைக் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்காது. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கேமரா வாங்கின எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே மறந்து வந்துட்டேன். நீங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க, வாங்கும் போது கரெக்டாக எல்லாமே இருக்கா ப்ராப்பராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேமரா வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சிங்கிள் லென்ஸு தான் இருக்குது. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவும் எஃபெக்டிவாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூ லென்ஸு தான் வாங்கி ஆகணும். டியூ லென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா ஆகும். நான் வந்து இப்போதைக்கு வாங்கலை, இப்போதைக்கு இது வரைக்கும் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ உங்களை நம்பி தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வீடியோவும் போடுறேன், குவாலிட்டியாகவும் நல்ல வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோவும் வீடியோவும் சாம்பிள் போடுறேன் பாருங்கள், எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள்.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சப்ஸ்கிரைப் டு அமேசிங் ஆல்.